Hi guys, ellarukkum vanakkam. Welcome back to my Tamil channel, Samira Sharif Vlogs Tamil. Alright guys, so ninga ella paatha mari na ippo dhaan enoda shower eduthikittu vandirken and iniki vandha na enoda hair straight pannonu decide pannirken. Ninga nariya per vandha hair straight panninga nu ketirkeenga. So usually na shower eduthu vandha odane enoda hair vandu ipdiye irukum. कली कलिया ना कर्ल क्रीम पोट उड़े कर्ल्स वो डिफाइन आईडू बट इनकी ना कर्ल क्रीम पड़ेद क्या हेयर ड्रायर यूस पड़ी ना इनो हेर ड्राई पड़पे अंड इनकी ना यूस पड़े हेयर ड्रायर वो राजल डाजल अंड बर्स ड्राई पड़ फुल हेर ड्राई पड़पे सो हेर ड्राई पड़े उ पाक सो हेर ड्राई पड़द हेर इप्ली इन अंत कर्ल्स अब बर्स ड्राई पड़ा हेर वो इप्ली अंड पाक रोम फिजी फिजिया मेसी मेसिया उ बट इत नंब वो फिक्स पाकल अंड हेर स्ट्रेट पड़क ना यूस पड़े आइकॉनिको प्रो टाइटेनियम शाइन इत व ना जस्ट इत वीडियो वांग बिका स्ट्रेटनस टाइनी प्लेट्स सो वीडियो वाइड प्लेटो स्ट्रेटनर देवच्छे सो वीडियो ना इत स्ट्रेटनर वांगे इो हेर स्ट्रेट पाकल सो नहीं पाक मारे ना वो फर्स्ट की कोशन एल पोर्शन और बन मारे अब टाइपिकटे की पोर्शन मट पड़े स्टार्ट पड़े अंड हेर लाइन मट ना वो प्पर पात पात अयन पड़े बिका हेर लाइन कर्लिया नम्बर हेर वो टाइडिया नीटा सो हेर लाइन वो अंदर मट ना प्पर शाइन पड़े अब ड्रेक पड़ी अंड बिका यूशली ना हेर स्ट्रेट पड़ मटे पड़ेप मट रो प्पर पात पात पड़े सो सेम अदा नाम वो रिपीट पड़पर पोर्शन बाय पोर्शन एट नाम वो स्ट्रेट पड़पर अंड पोर्शन पोर्शन एड़को नम्बर कुटी कुटियान पोर्शन एट अंड और कोम यूस पड़ा नम्बर वो रोम ईसिया कंफरटबल अंड नम्ब हेर वो रोम शैनिया सो कोम हेल्प नाम वो इप्ली स्ट्रेट पाकल इतना क्विका फास्ट फॉरवर्ड पड़ी नम्बर वो फ्रंट मुड़ की पड़ेल டடா இப்போ என் ஹேர் வந்து இப்படி இருக்கு பட் ஃப்ரண்ட் முடி இன்னும் அயன் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட் முடிக்கு போயிடலாம் ஸோ யூஸ்வலி நான் ஃப்ரண்ட் பண்ணுறப்போ ரொம்ப குட்டி குட்டியான போர்ஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுவேன் பிகாஸ் ஹேர் லைன் கொஞ்சமாவது அந்த ட்ரை அப்படியே இருந்தால் ஆர் யூனோ கேர்லி கேர்லி இருந்தால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது ஸோ அது வந்து ஃப்ரண்ட் மட்டும் குட்டி குட்டியான போர்ஷன் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக பார்த்து பார்த்து பண்ணுவேன் பிகாஸ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் அதுதான் தெரியும்ல ஸோ அந்த போர்ஷன் மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அண்ட் பெரிய பிளேட் இருக்கிற ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அது பண்ணுறப்போ நம்ம ஃப்ரண்ட் சரியாக பண்ணலன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் திரும்பி ஃபுல் ஹேர் இன்னொரு வாட்டி ஜஸ்ட் அப்படி மேலே மேலே டச் அப் பண்ணிக்கிறேன் ஸோ யா காய்ஸ் இது வந்து என்னோடய ஃபைனல் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபைனல் லுக் இப்படி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் மேக்கப் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ்வலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் பண்ணுவேன் ஏன்னா ஹேர் பண்ணதுக்கப்புறம் அது வந்த ஹீட் எல்லாமே வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணிடலாம் அண்ட் நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் இருக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கு அண்ட் இன்றைக்கி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் இதில் வந்து கலோடியல் ஓட்மில் இருக்குது இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இது வந்து ரொம்ப லேதர் ஆகாது அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ஸ்கின்க்கு நல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நான் பண்ணுறது என்னென்னா என்னோடய ஃபேஸ் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா அன்வான்ட் ஹேர் இருக்கிற அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் என்னோடய அப்பர் லிப் அண்ட் என்னோடய சின் மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோடய சின் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டபன் ஹேர் இருக்கும் அது யூஸ்வலி நான் ட்வீசர் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவேன் பட் இன்றைக்கி அந்த ஃபேஸ் பிளேடோடவே நான் ரிமூவ் பண்ணிடுறேன்
ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் பண்றது மாய்ஸ்சரைசிங். அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது நியூட்ரிடெர்ம் ஓட வைட்டமின் ஏ மாய்ஸ்சரைசர். இதுல வைட்டமின் ஏ இருக்கு. இது வந்து இது ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணா போதும் மேக்கப்க்கு முன்னாடி, பிகாஸ் இது வந்து பிரைமர் மாதிரி ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10-15 ப்ராடக்ட்ஸ் மேக்கப்க்கு முன்னாடி போடுறது தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். இது நம்ம ஸ்கின்க்கு அண்ட் மேக்கப்க்கு பிட்வீன் ஒரு பேரியர் மாதிரி கூட கிரியேட் பண்ணுவோம். ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் பண்ணுறது என்னோட லிப்ஸ்க்கு மாய்ஸ்சரைசிங். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது லினேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இதை எடுத்துக்கிட்டே என்னோட லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கப்பில் போயிடலாம். அண்ட் மேக்கப்பில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது கன்சீலர். அண்ட் என்கிட்ட 2 கன்சீலர்ஸ் இருக்கு, பேக் டேக் கவர் கன்சீலர் அண்ட் மேபிலினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். ஸோ பேக்கோட டேக் கவர் கன்சீலர் எடுத்துக்கிட்டு நான் கண்ணு கீழே போட்டு அதுக்கப்புறம் வாய்க்கு அரவுண்ட், ஸோ யூஸ்வலி அங்கே தான் எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸோ அரவுண்ட் மை மவுத் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே என்னோட ஐலிட்ஸ் மேலே ஆல்சோ போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஃபேஸ் மேலே எங்கே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த ஏரியாஸ் ஆல்சோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலரோட ஸ்பாஞ்ச், அது அந்த பாட்டிலுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து நான் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணுறது கிடையாது, எங்கெங்கே வச்சிருக்கோம் அந்த ஏரியாஸ்ல மட்டும் தான் பிளெண்ட் பண்ண போறேன். அது பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அப்படி ஃபேஸ் எங்கெங்கே கன்சிலர் வச்சிருக்கோமோ அந்த பிளேஸ் எல்லாமே டேப் 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 பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணி இந்த ஷேட் NC42 அண்ட் அந்த பிளெண்டரோடவே நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அந்த காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் அப்படி டேப் 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 மோஷனில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதானதுக்கப்புறம் சேம் அந்த காம்பாக்டோடவே நான் வந்து என்னோட நெக் அண்ட் இயர்ஸ் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கிறேன். அது பண்ணி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஐஸ்க்கு போகிறோம். அண்ட் ஐஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது கே பியூட்டியோட ஐ ஷேடோ பென்சில். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் என் கண்ணு கீழே வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என் கண்ணுக்கு மேலே இது வந்து நீட்டாக க்ளீனாக போடுறது தேவை கிடையாது, ஜஸ்ட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ரேண்டம்லி அப்படி கண்ணு கீழே அண்ட் கண்ணுக்கு மேலே போட்டால் போதும். அது போட்டதுக்கப்புறம் என்னோட டால் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு லைட் வித் வெரி லைட் பவர் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் வந்து டேப் 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 மோஷனில் வேணாலும் பிளெண்ட் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணுற தேவை கிடையாது, ஜஸ்ட் லைட் ஹேண்டடாக பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பண்ணுறது கான்டோரிங். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பேக்கோட கான்டோர் பேலட். அண்ட் இதில் இருக்கிற அந்த கான்டோர் ஷேட் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் ஹெல்ப்னால நம்ம வந்து நோஸ் கான்டோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து ஜஸ்ட் என்னோட நோஸ் மட்டும்தான் கான்டோர் பண்ணுவேன். எனக்கு என்னோட சின் அண்ட் சீக்ஸ் கான்டோர் பண்ணுற ஹேபிட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்னோட நோஸ் அப்படி கான்டோர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஐப்ரோஸ் பிளேஸில் ப்ரஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஐஷேடோ பேலட்டில் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிட்டு அது ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஐஷேடோ பேலட் வந்து பாடி ஷாப் ஓடுது. அண்ட் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரௌன் ஷேடோட நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறோம். ஜஸ்ட் எங்கெங்கே நம்மளுக்கு கேப் இருக்கோ அந்த ஏரியாஸ் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஷேப் கொடுக்குறோம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் திரும்பி அந்த ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஐப்ரோஸை நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். அது முடிஞ்ச உடனே ப்ளஷ்க்கு போகலாம். அண்ட் ப்ளஷ்க்கு நான் யூஸ் பண்ணுறது ஹனி ப்ரான்ஸ். இதுவும் பாடி ஷாப் ஓடுது. அண்ட் இதை எடுத்துக்கிட்டு ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸில் வந்து அப்படி அப்படி டேப் 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 மோஷனில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி 2 சைட்ஸும் ஜஸ்ட் ஆப்பிள்ஸ் ஆஃப் மை சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறது ஹைலைட்டிங். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பேக்கோட ஹைலைட்டர் இந்த ஷேட் 12. அண்ட் ஒரு ஃபேன் ப்ரஷ் ஹெல்ப்னால நான் வந்து என்னோட நோஸ் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கியூபிட்ஸ் போ, தென் என்னோட சீக் போன், அதுக்கப்புறம் என்னோட சென், இதெல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சேம் ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோட ஐஸோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம போகிறது லிப்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் ஏதாவது அந்த லிப் பாம் இருந்ததோ அதெல்லாமே லைட்டாக வைப் பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற லிப் ஷேடு வந்து ராம்காம் பை கே பியூட்டி, அதை எடுத்துக்கிட்டு லிப் ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது கே பியூட்டியோட மஸ்காரா. அண்ட் இந்த மஸ்காரா நான் ஆஃப் கேமரா வச்சுக்கிட்டு டடா, இது நம்ம ஃபைனல் லுக். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஃபேன்சியான ஹேர் கிளிப் எடுத்துக்கிட்டு என்னோட ஹேருக்கு வச்சுக்கிறேன். அண்ட் என் ஹேர் பின்னாடியிலேருந்து இப்படி இருக்கு. ஸோ யா, இப்போ போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். Thank you.
So yeah guys, நீங்க எல்லா கேட்ட மாதிரி நான் ஃபைனலி என்னோட ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் process also vlog பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த process எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். And மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க. Bell button press பண்ணுங்க. அது இல்லாம என்னோட தெலுங்கு சேனலை subscribe பண்ணுங்க. And என்னோட மெயின் சேனலை subscribe பண்ணுங்க. And also next உங்களுக்கு என்ன वीडियोस பார்க்கணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி கொடுங்க. திரும்பி இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம். அப்போதுக்கு நான் உங்க சமீரா ஷரீஃப். Bye.